Hi viewers, welcome back to my channel. In this session, pal halwa eppadi seiradendradha paakalam. Idhukku thevaiyana ingredients pal eduthukonga. Na vandu full cream milk eduthirken. Oru 3 tablespoons nei eduthirken. 1 tablespoon lemon juice. Konjama elakkai thool. 1 liter pal eduthinga 100 gram sarkara eduthukonga. இந்த மாதிரி பால் அல்வா இல்லாட்டி பால்கோவா செய்யும் போது திக்கான பேன் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போது நான் பால் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி 1 லிட்டர் பாலில் வந்து நான் பால் அல்வா செய்கிறேன் பக்கத்துலேயே நில்லுங்க பால் வந்து சீக்கிரம் பொங்கிடும் பால் பொங்க போகும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ்வலாக பன்னீர் செய்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் இப்போது இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன் இதில் வந்து சின்ன சின்ன திரல்களாக இருக்கிற மாதிரி இந்த பால் அல்வா இருக்கணும் பன்னீரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றும்போது திக்கான தெரிஞ்ச ஒரு பால் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன பீசஸாக இருக்குது இதான் வந்து கரெக்டாக இருக்கும் பால் அல்வாக்கு அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக வத்திருக்கு இப்போது நான் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் சைடில் உள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருங்க அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் அது மாதிரி நல்ல ஸ்மெல் வரும் இந்த மாதிரி சைடில் உள்ளதை ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டே இருங்க பாருங்கள் பால் வந்து பாதியை வத்திடுச்சு இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் இதுக்கு டைம் எடுக்கும் அடுத்து நல்லா வத்திடுச்சு பால் இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து 150 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசியாக கொஞ்சமாக இப்போ மறுபடியும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பேனில் நான் வந்து ஒரு பேக்கிங் ஷீட் போட்டிருக்கேன் இப்போது இந்த பால் அல்வாவை இதில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போது இந்த பால் அல்வா வந்து செட் ஆகணும் ஒரு 30 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க 30 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம்
பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது. நல்லா செட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதா இருந்தால் கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் வந்து பீசஸாக கட் பண்ணி நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது. வியூவர்ஸ் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. இது வந்து டைம் கன்சியூமிங். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.